திரு ஆசீர்வாதமாச்சார், கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் இந்த சட்டமே, தேர்தல் பத்திர நன்கொடை அந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது என்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது விவரங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பது, உச்சநீதிமன்றமே சட்டவிரோதமாக இது கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் சொல்வது உள்துறை அமைச்சருடைய கருத்துக்கும் நடைமுறைக்கும் முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் மகேஸ்வரன். ஐயா ஐயநாதன் அவர் வந்து தொடர்ந்து நீண்ட ஒரு பட்டியலை படித்து அதில் வந்து பாஜக மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சார். அதாவது இடி வந்து ரைடு பண்ணுறாங்க, ஐடி ரைடு பண்ணுறாங்க, அதுக்காக வந்து கிட் ப்ரோக்கோ இதை கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இது மாதிரி வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்தது, அதை வந்து பாஜக வந்து மிஸ்யூஸ் பண்ணிச்சுன்னு. அப்போ நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஏன் அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க? சொல்லியிருக்கலாம் இல்லையா, எலக்ட்ரல் பாண்ட்ஸே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நாங்கள் வந்து பாஜக கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்திலையும் நாங்கள் வந்து பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி காங்கிரஸ் வாங்கின 1334 கோடி, அதே மாதிரி திமுக வாங்கிச்சு இல்லைங்களா, அதுவும் குறிப்பாக 656 கோடியில் 509 கோடி மட்டும் அந்த லாட்ரி மார்டின்லேருந்து வாங்கினாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ், அதே மாதிரி மற்ற எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, நாங்கள் வந்து எங்களுடைய கைகள் வந்து சுத்தமாக இருக்கிறது, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பாஜக தான் எல்லாமே பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, பாஜக கொண்டு வந்தது ஒரு குட் இன்டென்ஷனோட கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, 1956 அதாவது முதலாக ஒரு தேர்தல் நிதியை வந்து கட்சிகள் பயன்படுத்த தொடங்கின 1956 முதல்ல வந்து எப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த தேர்தல் நிதியானது மாறி மாறி வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இந்த தேர்தல் பத்திரத்தை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கலை, இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய எக்ஸசைஸ் நடந்துச்சு. 1956 வந்து கட்சிகள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1960 என்ன சொன்னாங்க, ஒரு நிறுவனம் வந்து ஈட்டு கொண்ட அந்த வருவாயில லாபத்துல 5% கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு சந்தானம் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி என்ன சொல்லிச்சு, 1969 நிறுவனங்கள் வந்து எந்த ஒரு நிதியும் கட்சிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, 1985 அது ஓகே பரவாயில்ல, ஏன்னா வந்து நிறுவனங்கள் முன்னாடி வந்து அவங்களே கொடுக்குறாங்க, பணம் இல்லாம வந்து ஒரு தேர்தலை சந்திப்பது கஷ்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வருமான வரியில வந்து எக்ஸம்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க 1978, அதாவது கொடுத்தவங்களுக்கும் வந்து எக்ஸம்ஷன், வாங்கினவங்களுக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்ச்சு. அதுல என்ன வந்து கண்டிஷன் வச்சாங்க, எந்த ஒரு கட்சி பணம் வாங்குதோ அவங்களுடைய அந்த கட்சியுடைய அக்கவுண்ட்ஸ்ல அதை மென்ஷன் பண்ணணும், ஆடிட்டர்ஸ் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்ப வந்து கேட்டாலும் அதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறைகள் வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ஆணுச்சுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு திட்டம்னு ஒன்று வந்து அந்த திட்டத்தை எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி லூப் ஹோல்ஸ் கொண்டு வர்றது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, 20,000 ரூபாய் வரை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் கொடுக்க தேவையில்லை, 20,000 ரூபாய்க்கு மேலே வரும்பொழுது தான் யார் உங்களுக்கு பணம் கொடுத்தாரு என்ற ஒரு கணக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு திட்டம் ஒரு ரூல் இருந்துச்சு. என்ன ஆனிச்சு தெரியுங்களா, 19,999 ரூபாய் வந்து 500,000 பேத்துக்கிட்ட ஒரே ஒரு கட்சி மட்டும் வாங்கினாங்க. அந்த கட்சி வந்து அவங்களோட ரெக்கார்டுலயே அவங்க என்ன சொல்றாங்க, 2004-2005 நாங்க 243.15 கோடி ரூபாய் வாங்கினோம், ஆனா அந்த பணம் 2014-15 போகும்போது 1130 கோடி ரூபாய். என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லாம் பத்தி எல்லாம் சிந்திக்கவே இல்லைங்க, எங்களுக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாம் 19,999 ரூபான்னு கொடுத்தான். அதாவது என்ன ஆச்சுன்னா, இவங்களோட பணம், இவங்களுடைய கருப்பு பணத்தை அவங்களுடைய தொண்டர்கள், ஏன்னா அந்த ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ்வாதி கட்சி, அதை நான் நேரடியாவே சொல்றேன், அந்த கட்சியுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள்ட்ட இவங்களே பணம் கொடுத்து அவங்கள்ட்ட 19,999 ரூபாய் வாங்கி வந்து அக்கௌண்ட்ட காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்ல, அதனாலதான் வந்து எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நான் இதை கொஞ்சம் நீட்டமே ஏன்னு சொல்றேன்னா, இதனுடைய பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கணும், எதுவும் நாங்க வந்து திடீர்னு வந்து வேணும்னு நாங்க கொண்டு வந்தது, மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு வந்து ஐயநாதன் மாதிரியானவங்க கட்டமைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும்.
அதாவது எலக்ட்ரோனல் ட்ரஸ்ட்ல வந்து கொடுக்கக்கூடிய பணத்துல 5% புடிச்சிட்டு அந்த ட்ரஸ்ட் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு கொடுக்கறாங்க. ஆனா என்ன பிரச்சனை ஆச்சு, யாரு நிறுவனம் கொடுக்கறானோ அவன் என்ன சொல்றான், என்னுடைய பணம் இந்த கட்சிக்கு போகணுன்றத தயவு செய்து வெளியில சொல்லாதீங்க, ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாறலாம், கட்சி மாறலாம், நான் இன்னொரு கட்சி வரும் பொழுது எங்களை அவங்க வந்து விக்டிமைஸ் பண்ணலாம், எங்களுடைய நாங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து நிறுத்தலாம், எங்க எதிர்கட்சிக்கு நீ பணம் கொடுத்தியா, நாங்க இப்ப ஆளுங்கட்சி ஆயிடுச்சோம், இப்போ நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், எங்க மேல அவன் ரைடு பண்ணலாம், ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணலாம், எங்களுடைய பில்லுகளை வந்து அவன் நிறுத்தி வைக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு குட் இன்டென்ஷனோட ஒரு நல்ல நோக்கத்தோட நிறுவனங்களை காக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம் சொல்றீங்க. கருப்பு பணத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக தான் இதை கொண்டு வந்தோம்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இந்த சட்டம் கொண்டு வந்த அடிப்படையே தவறா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு யாரு எந்த கட்சிக்கு நன்கொடை கொடுத்தோம் என்பது தெரிந்தால்தான் வெளிப்படைத்தன்மை வேண்டும், தகவல் பெறும் உரிமை சட்டம் என்று நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த நாட்டிலேயே ஒரு பெரிய கட்சிக்கோ இல்லை சிறிய கட்சிக்கோ ஒருவருக்கு ஒரு தொகையை ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கார் என்பது வெளியிலேயே சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்வது எந்த விதத்தில் இந்த சட்டத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்கள்ல, நீங்கள் ஏற்கனவே இந்த நன்கொடையை வழங்குவதெல்லாம் குறிப்பிட்டு வந்தீங்க. ஒரு நிறுவனத்துடைய லாபத்தில் 5% வரை கொடுக்கலாம் என்றெல்லாம் இருந்த அந்த வரையறை சரியா? இன்றைக்கு ஒரு நிறுவனத்துடைய மொத்த லாபமே இல்லை 115 கோடி இருக்கிறப்ப அவங்க 6-7 மடங்கு நன்கொடை மட்டுமே கொடுத்துருக்காங்களே, லாபத்தை அவர்கள் குறைத்து காட்டியிருக்கிறார்களா, அல்லது அதற்கு ஆராயம் பெறுவதற்காக மத்தியில் ஆளுகின்ற அரசிற்கு ஏதாவது சலுகை பெற்றார்களா? ED ஒரு பக்கம் சோதனை நடக்குது, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க, வருமான உறவுத்துறை ஒரு பக்கம் சோதனை நடத்துது, அடுத்து வாங்குறாங்க, இதெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்தாதா? வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஒரு ஊழலை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதை சட்டப்பூர்வமாக்கியிருக்கிறார்கள் என்ற எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு அது வலுவாகத்தானே இந்த உதாரணங்கள்லாம் காட்டுது. அதாவது ஐயநாதன் சொன்ன அதே லைனால தான் நீங்களும் போறீங்க. இன்னைக்கு தேதி வர லாஜிக்கலா என்ன தவறு சொல்லுங்க. இல்ல இது அது இல்ல, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து டியூட்டி பவுண்ட் டு எக்ஸ்பிளைன், நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதாவது ஒரு எந்தெந்த கட்சிகள் எங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வர வந்து வரலை. எங்களுக்கு பணம் வந்தது அதை நாங்களே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வெப்சைட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் போட்டுட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வரப்போகுது, அதில் சுப்ரீம் கோர்ட் எடுக்கக்கூடிய முடிவில் அந்த பாண்டுக்கு பின்னாடி உள்ள அந்த நம்பரை வந்து டேலி பண்ணால் ஒருவேளை அதை பற்றி வரலாம். ஒழிய இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசும் பொழுது நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இந்த கம்பெனி ஐயநாதன் பெரிய லிஸ்டே சொன்னார் இல்லைங்களா, இதெல்லாம் யூகத்தின் படி தான் பேசப்படுது. இன்னைக்கு திமுக நீங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்டினுடைய கேஸ், மார்டினுடைய கேஸ்ல என்ன திமுகவுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு, இவ்வளவு அதிகமான பணத்தை அவங்க எதுக்கு வாங்கினாங்க, அதையும் நம்ம வந்து பதில் கேட்டுதான் ஆகணும். அப்ப ஒரு சைட்ல மட்டும் நீங்க கேள்வி கேட்கறது, இன்னொரு சைடு கேள்வி கேட்காம திமுக இதுல இல்ல ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் வந்து வெளியிலே வந்திருக்காது. ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்களே, பாத்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். ஐயா பேசலாம் ஐயா.